இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர கடலூர், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு 7 தேதி வரையும், கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு 8 தேதி வரையும், தென்கிழக்கு, தென்மேற்கு அரபிக்கடல், மத்திய கிழக்கு, லட்சத்தீவு, மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு 10 தேதி வரையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனம் எரிந்து சேதமடைந்தது. அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளியை அனுமதித்த சிறிது நேரத்திற்கெல்லாம் 108 அவசர ஊர்தி திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தீயணைப்புத் துறையினருக்கு மருத்துவமனை ஊழியர்கள் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர். ஆம்புலன்ஸின் உள்ளே இருந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே தமிழகம் முழுவதும் இயங்கும் 1300 ஆம்புலன்ஸுகளில் பாதுகாப்புகளை ஆய்வு செய்யவும் பராமரிப்பை சரிவர மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கில் சுஷாந்தின் காதலியும் நடிகையுமான ரியா போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜரானார். சுஷாந்த் சிங் தற்கொலை தொடர்பான விசாரணை வளையத்திற்குள் ரியா கொண்டுவரப்பட்ட போது அவருக்கு போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருப்பது வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலம் தெரியவந்தது. அதுவரை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரித்து வந்த சுஷாந்த் சிங் தற்கொலை வழக்கினை போதைப்பொருள் தடுப்பு போலீசாரும் கையில் எடுத்தனர். ரியாவின் சகோதரர் சோவிக், சுஷாந்தின் உதவியாளர் சாமுவேல் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகை ரியாவிற்கு இன்று காலை சம்மன் வழங்கப்பட்டது. அதன்படி மும்பையில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ரியா ஆஜரானார். அப்போது கடும் நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 4 மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை, வழுக்குப்பாறை உள்ளிட்ட ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை தவிர பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி இல்லாததால் அதிகாரிகள் நிம்மதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் நள்ளிரவு முதல் விரைவு பேருந்து சேவை தொடங்கப்படும் நிலையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை விரைவு போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 5 மாதங்களாக இரவில் ஓய்வில் இருந்ததால் இரவு நேரத்தில் பேருந்தை கவனமாக இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரவு 12 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை நடத்துனர்கள் கண்டிப்பாக இருக்கையில் அமர்ந்து ஓட்டுநருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வழித்தடங்களில் இருசக்கர வாகனங்கள் அதிகமாக இயக்கப்படுவதால் கவனமாக இருக்கவும், சாலைகளில் தடுப்புள்ள இடங்களில் அதிக கவனத்தோடு பணிபுரிய வேண்டும். நகர எல்லைக்குள் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ளதால் கவனமுடன் பணிபுரிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மதுக்கரையில் தடையை மீறி நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் பங்கேற்றனர். மதுக்கரையில் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலையில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக கூறி தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இன்று பாஜகவினர் ஆலை முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 300+ மேற்பட்டோர் பங்கேற்றனர். போராட்டத்தினர் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் தனிநபர் இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை. திருச்சியில் அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்ததில் சாலையோரத்தில் இருந்த போஸ்டர் தீப்பிடித்து இருந்தது. திருச்சியில் கருமண்டபம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களை வரவேற்க அதிமுகவினர் வெடிகளை வெடித்தனர். அப்போது அங்கு ஒட்டப்பட்டிருந்த ஜெயலலிதா சுவரொட்டையில் பட்டாசு நெருப்பு பொறிபட்டு இருந்தது. உதகையில் 2வது சீசன் தொடங்கியதால் தாவரவியல் பூங்காவில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன.
குறிப்பாக மலர் கண்காட்சியில் வைக்க 15,000 பூந்தொட்டிகளை தயார்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பூச்செடிகளில் ஆயிரக்கணக்கான மலர்கள் பூத்துக்குலுங்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகள் வர விதிக்கப்பட்டுள்ள தடையை மாவட்ட நிர்வாகம் தளர்த்த வேண்டும் என சுற்றுலா தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2019 ஆண்டில் வணிகம் செய்ய உகந்த மாநிலங்களின் பட்டியலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சனிக்கிழமை என்று வெளியிட்டனர். இதில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. 2018 12வது இடத்தில் இருந்த உத்தரப்பிரதேசம் 2019 இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2018 இரண்டாவது இடத்தில் இருந்த தெலுங்கானா 2019 மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்த பட்டியலில் நான்காம் இடத்தில் உள்ளது. 2018 நான்காம் இடத்தில் இருந்த ஜார்க்கண்ட் மாநிலம் 2019 ஐந்தாம் இடத்திற்கு சென்றுள்ளது. இந்த பட்டியலில் தமிழகம் 14வது இடத்தில் உள்ளது. இதுல வந்து நிறைய செக்மெண்ட்ஸ்ல வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க வித்தின் தி ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ அதுல வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து முன்னேறணும் அப்படிங்கறத ஒரு குறிப்பா எடுத்துட்டு அரசாங்கம் இதுல கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கேரள மாநிலம் பத்தினம் திட்டாவில் கொரோனா பாதித்த இளம் பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பத்தினம் திட்டாவை சேர்ந்த 20 வயது இளம் பெண்ணுக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையோரத்தில் ஆம்புலன்ஸில் வைத்து ஓட்டுநர் பலாத்காரம் செய்துள்ளார். அதன்பின் ஆரன் முழாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்துள்ளார். அப்போது அந்த பெண் தனக்கு நிகழ்ந்த கொடுமையை மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நௌபலை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே நௌபலை பணி நீக்கம் செய்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசம் தண்டி ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடந்து கொண்டிருந்த போது பராமரிப்பு பணிக்கான பொருட்கள் திடீரென வெடித்தது. அந்த சமயத்தில் ஊழியர்கள் யாரும் அருகாமையில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஒரு தமிழ் பேசும் இந்தியன் என்று அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டுடன் யுவன் சங்கர் ராஜா இருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஐ எம் அ தமிழ் பேசும் இந்தியன் என்று அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டை அணிந்துள்ளார். அவர் அருகில் இருக்கும் மெட்ரோ படத்தின் நடிகர் சுரேஷ் ஹிந்தி தெரியாது போடா என்ற வாசகம் அடங்கிய டி ஷர்ட்டை அணிந்துள்ளார். இந்த புகைப்படத்தை யுவன் சங்கர் ராஜா தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழியிடம் சிஐஎஸ்எப் அதிகாரி இந்தியராக இருந்து கொண்டு ஹிந்தி தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஆயுஷ் அமைச்சகம் நடத்திய கூட்டத்தில் ஹிந்தி தெரியாததால் தமிழக மருத்துவர்களை வெளியேறச் சொன்ன சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக யுவன் சங்கர் ராஜாவும் சுரேஷும் இணைந்திருக்கும் இந்த புகைப்படம் நெட்டிசன்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வைரலாகி வருகிறது. சமீப காலமாக எம்ஜிஆராக நடிகர் விஜயை உருவகப்படுத்த